ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ எம்ஜிஸ். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பியாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மியான்மரில் இருக்கிற ஒரு 24 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆஃபர் வருது. அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கிற காயத்ரி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து ஒரு ஆஃபரை மேக் பண்ணுறாங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கு நீ வேலை செய்ய வந்தேன்னா உனக்கு நான் நல்ல சம்பளம் கொடுப்பேன், ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது ஃபோன்னே ஒன்று உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமல் டெய்லி வேலை பார்த்துட்டு இருக்கணும், அண்ட் வீட்டுக்குள்ளேயே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 ரூல்ஸையும் வச்சு வந்து காயத்ரி அப்படின்னு சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம் இருந்துக்கிட்டு, அவங்க வந்து பியாங் அப்படின்னு சொல்லப்படுற மியான்மரில் இருக்கிற ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆஃபரை மேக் பண்ணுறாங்க. மியான்மரில் இருக்கிற அந்த பியாங் இருந்துக்கிட்டு, வாழ்க்கையில் எப்படியாவது வந்து நமக்கு கொஞ்சம் சம்பாதிச்சுன்னா கையில் ஒரு கை குழந்த வேற இருக்குது, கூட பிறந்தவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, நம்மளே வந்து இங்கே வந்து கூலி தொழில் பண்ணிருக்கோம், எப்படியாவது நம்ம வெளிநாட்டில் போய் நம்ம வேலைக்காரங்களாக இருந்தால் கூட நம்ம ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அவங்க, சரி அதுக்கு கொடுக்குற வேலை என்ன, என்ன லீவ் எடுக்கக்கூடாது, என்ன ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் கூட பியாங்க்கு தெரில, காயத்ரி அவங்களோட உயிரையே எடுக்க போகிறாங்கன்னு. பியாங் அவங்க வேலைக்கு கொடுத்த பரிசு அவங்களோட உயிர். இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பூரில் ஹைலி டிபேட்டடாக இருக்கிற இந்த ஒரு கேஸை பற்றி உங்ககிட்ட நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். கேட்டு முடிக்கிறப்போ, இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வெளியே வரல. இதுக்கு என்ன கரெக்டான ஜட்ஜ்மெண்ட், இல்லை காயத்ரியை வந்து பெருசாக தண்டிக்கக்கூடாதுன்னு ஒரு சைட் பேசிகிட்டு இருக்காங்க, அதையும் அப்படி சொல்ல போகிறாங்க. பியாங் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை பியாங்கோட உயிரை பறிக்கிற அளவுக்கு காயத்ரி என்ன பண்ணிட்டாங்கங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் இப்போ எதுக்கு மதன் இதை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ரீசன் தாங்க. நம்மளோட நாட்டில் எத்தனையோ பேர், அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களாவது வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போகிறேன்னு கிளம்பி போகிறவங்களை பற்றி கேள்விப்படுவோம். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது வந்து ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்குறவங்களை பற்றி பேசல, பட் கூலி தொழிலாளர்களா, டிரைவர்ஸா, இல்லை இன்னொரு ஒரு நாட்டில் வந்து வேலை செய்கிறவர்களா, அன்றாட வேலை செய்கிறவங்களாம் வந்து எத்தனையோ பேர் கிளம்பி போகிறாங்க. அந்த மாதிரி போகிறவங்களோட வாழ்க்கை கதைகளை யாருமே பேசுறது கிடையாது. பட் இந்த ஒரு சம்பவம் வந்து அதை எடுத்து பேசலாம்னு நினச்சி, என்ன ஒரே ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா பிரச்சனையும் பண்ணுறது ஒரு இந்தியன் வம்சாவளியை சார்ந்தவங்க, அண்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது இன்னொரு ஒரு நாட்டுக்காரங்க, மியான்மர்காரங்க. எனிவே, நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா காயத்ரி அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரில் போலீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தங்க. காயத்ரி அண்ட் காயத்ரியோட அம்மா வந்து அதே வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த காயத்ரிக்கும் அவங்களோட கணவனுக்கும் வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை வந்து கை குழந்தையா, ஒரு வயசு குழந்தையாக இருக்குது, இன்னொரு குழந்தையும் இருந்துட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து இது வரைக்கும் வேலை செய்ய வந்தவங்க எல்லாருமே வந்து பாதியிலே விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ காயத்ரி ஒரு முடிவு கராங்க, ஏன் எல்லோரும் பாதியில் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, ஒரு ஃபோனில் வந்து புரளி பேசுகிறாங்க, ஒரு பக்கத்து வீட்டில் போய் இருக்கிற வேலைக்காரங்க கிட்டலாம் பேசுகிறாங்க, அப்போ வந்து நம்ம வெளியே எங்கேயுமே போகக்கூடாது, அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருந்தா தான் நம்ம வந்து சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில கிரேசியான ரூல்ஸ், நான் சொன்ன மாதிரி ஃபோனே கிடையாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஃபோனே கிடையாது, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசக்கூடாது, லீவே எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி சில கிரேசியான ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு காம்பன்சேஷனாக அதிகமான சம்பளத்தையும் காமிச்சு வந்து அவங்க ஒரு ஆஃபரை மேக் பண்ணுறாங்க. நெஞ்ச மறப்புதலை படம் பார்த்த மாதிரியே இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எனிவே, இப்படி ஒரு ஆஃபரை வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மேக் பண்ணுறாங்க. இந்த ஒரு பொண்ணையும் ஹையர் பண்ணுறாங்க. இவங்க வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட, அதாவது எப்படியாவது குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோட எல்லாத்துக்கும் சரி சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணப்போ ஸ்டார்டிங்கில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்குது. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு போலீஸ், யார், காயத்ரியோட கணவன் வந்து ஒரு போலீஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஈஸியாக வந்து அவங்களால வந்து எல்லா பெர்மிஷனையும் வாங்க முடியுது. சீக்கிரமாக வந்து அவங்க மியான்மர்லேருந்து கிளம்பி சிங்கப்பூருக்கு போயிட்றாங்க. முதல் 2 மாதங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலாக போய்கிட்டே இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து காயத்ரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பியாங் கிட்ட குறைகள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏ, நீ ஒழுங்காக கிளென்லியாக இருக்க மாட்டேங்கிற, நீ வந்து அழுக்காக இருக்க, நீ வந்து ஒழுங்காக குளிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பிக்கிறது. நாளாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட வந்து திட்ட ஆரம்பிக்கிறது அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் திட்டுறதுங்கிறது வந்து கத்துறது அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. எப்போல்லாம் பியாங் வந்து ஏதாவது ஒரு விஷயம் காயத்ரிக்கு பிடிக்காத மாதிரி, பியாங் தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை, காயத்ரிக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் காயத்ரி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் பியாங்கை போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமான விஷயமா நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி வந்து பியாங் அடித்து கீழே உழுகிறப்ப அவங்கள போட்டு மிதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சம்பவங்களும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் பியாங் உடம்புல வந்து ஏகப்பட்ட காயங்கள் ஏற்பட்டு இருக்குது. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கப்ப என்னதுன்னு பியாங் வந்து ஒழுங்கா குளிக்கிறது கிடையாது, ஒழுங்கா டாய்லெட் போறது கிடையாது அப்படிங்கிற சில காரணங்களை வந்து காயத்ரியா உருவாக்கி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பியாங் வந்து பாத்ரூம் யூஸ் பண்றப்ப கூட வந்து கதவை திறந்து வச்சுட்டு தான் யூஸ் பண்ணும், நீ
ஒழுங்காக குளிக்கிறியா, நீ ஒழுங்காக பாத்ரூம் போறியாங்கிறத நாங்கள் வேடிக்கை பார்ப்போன்னு சொல்கிற மாதிரி வந்து காயத்ரி சில கேவலமான சம்பவங்களெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு காயத்ரி கூட இருக்கிற அவங்களோட அம்மாவும் வந்து உடந்தையாகவே இருந்துகிட்ருக்காங்க. இது போக அவங்களோட கணவனும் வந்து இது எல்லாத்துக்குமே உடந்தையாக இருந்துகிட்ருக்காங்க. யாருமே வந்து இவங்களுக்கு தடுக்கிறது கிடையாதோ அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கப்ப என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் நாள் இருந்துக்கிட்டு காயத்ரியோட கணவன் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நாங்கள் இல்லாத நேரத்தில் வந்து நீ இந்த வீட்டில் ஏதாவது திருடிட்டு போயிட்டேன், ஆனால் இல்லாத நேரத்தில் வந்து நீ இந்த குடும்பத்தில் ஏதாவது பண்ணிட்டுருந்தேன் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சிசிடிவி வேறு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு வந்து திருடுறாங்களா, இந்த பொண்ணு வந்து கிளென்லியாக இருக்காங்களா, க்ளீனாக இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு சிசிடிவி கேமரா வீட்டுக்குள்ளேயே அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து வாங்கி வைக்கிறாங்க. அண்ட் இது போக பார்த்திங்கன்னா காயத்ரியோட குடும்பத்தை பற்றி வந்து சுற்றி இருக்கவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறதுனா, இவங்க இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து ரொம்பவே நார்மலான குடும்பங்க. அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க, போலீஸ் குடும்பங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்டபுளாக பார்க்குற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே வந்து இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து காயங்கள் அதிகமாக ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து முகம் ஃபுல்லாக தழும்புகள்லாம் ஏற்படுது. இந்த ஒரு நேரத்தில் என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற வேலை செய்ய போகிறவங்களுக்கு வந்து வருஷா வருஷம் ஹெல்த் செக்அப் எடுக்கணுங்கிறது வந்து அங்கே கம்பல்சரியான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு ஹெல்த் செக்அப் எடுக்கிறதுக்கு வந்து பியாங்கை வந்து காயத்ரி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பியாங் வந்து நடந்து போகிறப்பமே வந்து எப்படி ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி அந்தளவுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நொண்டி நொண்டி நடக்கிறாங்க, மூஞ்சி ஃபுல்லாக காயங்கள் இருக்குங்கிறதுனால ஒரு பெரிய கூலர்ஸை போட்டு விட்டு கேப்பையும் போட்டு விட்டு அவங்கள போக வைக்கிறாங்க. அண்ட் முகத்தில் வந்து மாஸ்க் எல்லாம் போட வச்சிடறாங்க அப்போவே. ஸோ தட் வந்து அப்போ அங்கெல்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ வெளியே எங்கேயும் காயங்கள் தெரியாதுன்னு அங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு இதெல்லாம் கலட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, முகம் ஃபுல்லாக காயம் ஏற்பட்டிருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தேகங்கள் அப்பவே உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இருந்தாலும் டாக்டர்கிட்ட வந்து கேட்குறப்போ அவங்களுக்கு மொழி தெரியாது, இந்த பொண்ணுக்கு வந்து இவங்க பேசுகிற மொழி தெரியாது. ஸோ காயத்ரி இருந்துக்கிட்டு இல்லைங்க, அவர் அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துருச்சு, அதனால இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர் அதுக்கும் மருந்துகள் எழுதி கொடுத்து இது எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இது வந்து மாதக்கணக்காக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஒரு பாதி ஒரு 6 மாதம் கழிச்சு என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் 6 மாதம் நடந்தது. 6 மாதம் கழிச்சு என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி இருந்துக்கிட்டு பியாங் வந்து நிறைய சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து முன்வைக்கிறாங்க. பியாங்கோட மொத்த வெயிட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கிலோ சம்திங் தான் இருந்திருக்கு. ஆனால் அப்படி இருக்கிற பியாங்கே வந்து அதிகமாக சாப்பிட்றாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுட்டு பியாங் இருந்துக்கிட்டு, நீ வந்து சாப்பாடை கம்மியாக்கு சாப்பாடை கம்மியாக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றப்போலாம் அதிகமாக திட்டி வந்து அவங்களை வந்து ஒரு டிப்ரெஷன் ஃபேஸ்க்குள்ளே கொண்டு போகிறாங்க. அதை இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 வயசு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க தெரியுமா. அந்த சாப்பாடு வந்து அந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும்ல, ஏதாவது வந்து அந்த குழந்தை சாப்பிட்டது மிச்சம் இருக்கும்ல, அந்த 1 வயசு குழந்தை என்ன சாப்பிட போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மிச்சம் சாப்பாடு, அது வந்து அந்த கான்ஃப்ளெக்ஸ் மாதிரி எதோ ஒன்று வைப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த இவங்களுக்கு எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க, இதை தான் உன்னோட சாப்பாடு, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்துருக்கப்போ இது எதையுமே வந்து பியாங் வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டோ எதிர் வீட்டுக்காரங்க கிட்டோ யாருக்கிட்டையுமே பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க காயத்ரி. அந்த வீட்டை விட்டு அவங்க நினைச்ச காயத்ரியை மீறி அவங்க வெளியவே வர முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பியாங்னு ஒருத்தங்க உயிரோட இருக்காங்க, அவங்க இந்த வீட்டில் வேலை செய்கிறாங்கிறது அவங்க பால்கனியில் வந்து துணி காய போடுறப்ப மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அதை தவிர இந்த பொண்ணு நாங்கள் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாதுங்கிற அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு ஃபோர்ஸ்டாக லாக்டப்பாக பியாங்கை வச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இல்லைங்கிறதுனால ஒரு சில காலகட்டங்கள் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, பியாங்கோட வெயிட் வந்து 24 கிலோவாக மாறுதுங்க. ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு குழந்தையோட அம்மாவோட வயசு வந்து 24 கிலோவாக வருது. கிட்டத்தட்ட எலும்பு கூட மட்டும் நிற்கிற ஒரு நிலைமைக்கு வந்து பியாங் வர்றாங்க. இந்த நிலைமையில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பவுமே காயத்ரி இருந்துக்கிட்டு நீ ஒழுங்காக நீ வந்து நிறைய சாப்பிட்றன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றப்ப மாதிரி சிலையில் ஒழுங்காக நடக்க முடியாதுன்னு ஏன் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க மேலே வந்து அயன் பாக்ஸை வச்சு சூடு வைக்கிறது, அவங்கள போட்டு தொல்லை பண்ணுறது, அவங்கள வந்து இப்போமும் டாய்லெட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் எப்போவுமே யூஸ் பண்ண சொல்கிறேன். நிறைய சில கேவலமான விஷயங்களை பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எல்லாத்தையோட உச்சகட்டமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரியோட அந்த இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க அவங்களோட எல்டர் லேடி இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக சித்திரவதை பண்ணுறாங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விடிய 5 மணி வரைக்கும் வந்து அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு லைட்டாக மயங்கிறப்போ வந்து காயத்ரி இருந்துக்கிட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஐஸ் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணு மேலே ஊற்றி விட்றாங்க. என்ன நீ இப்படி பண்ணிட்டுருக்கேன், அதாவது வேலை செய்கிறவங்களை வந்து வேலை செய்கிறவங்கன்னு பார்க்காம அடிமையா இவங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஐஸ் பக்கெட் தண்ணியை வந்து 5 மணிக்கு வந்து அவங்க மேல ஊத்தி விட்டுருக்காங்க. பியாங் மேல ஊத்தி விட்டுட்டு, என்ன நீ வந்து இப்படி நீ வந்து ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிற, நீ என்ன தூங்கிட்டு இருக்க, நீ வந்து எப்போ ஒரு நாளுக்கு 5 மணி நேரம் தான் அவங்க தூங்கலாமா, இது வேற ஒரு ரூல்ஸ், நீ என்ன தூங்கிக்கிட்டே இருக்க, நீ வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு காலையில 5 மணிக்கு வந்து இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு கேட்குறாங்க, சரிங்க எனக்கு ஏதாவது சாப்பாடு தாங்க, அந்த கொடுக்குறீங்களா, அந்த குழந்தைங்க கொடுக்குற மீதியாவது எனக்கு தாங்க, நான் சாப்பிட்டு 1-2 நாள் ஆகுது அப்படின்னு கேட்குறப்ப காயத்ரி இருந்துக்கிட்டு, ஏ விடிஞ்சிருச்சு பாரு, நீ
வந்து எந்திரிச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால நிற்க கூட முடியலை, அவங்க எந்திரிச்சு நின்று மறுபடியும் கீழே விழுகிறாங்களாம். அப்போ காயத்ரி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பியாங்கோட ரெண்டு கையும் வந்து கட்டி கிட்ட இருக்கிற விண்டோவில் கிரில்லில் வந்து கட்டி வச்சுட்டு அவங்க ஃபுல்லாக ஐஸ் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அந்த நடுக்கத்துக்குள்ளே வந்து அவங்களை விட்டுட்டு போய் தூங்க போயிடுறாங்களாம். அடுத்த நாள் காலையில் காயத்ரி வந்து பார்க்குறப்போ பியாங் அந்த இடத்த விட்டு அசைகிறதே கிடையாது, அப்படியே வந்து அவங்க ஒரு மாதிரி வந்து அசையாமல் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு காயத்ரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஏன் முன்னாடியே நடிக்கிறியான்னு சொல்லிட்டு பியாங்கை போட்டு மிதிக்கிறாங்க. காயத்ரியோட சைஸை பார்த்தா நீங்கள் போட்டு மிதிக்கிறாங்க. அந்த பியாங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 24 கிலோ இருக்கிற ஒரு பொண்ணை போட்டு மிதிக்கிறாங்க. அப்பவும் எந்த ஒரு அசைவும் இல்லை. பதறி போனால் காயத்ரி இருந்துக்கிட்டு எல்லாரையும் அதாவது கணவனை கூப்பிடுறாங்க, இல்லை என்ன பண்ணுறது இந்த பொண்ணு செத்துருச்சு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி டாக்டருக்கு கால் பண்ண, அதை அப்படி நம்ம செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் தான் போலீஸ் ஆச்சு. ஸோ டாக்டருக்கு சீக்கிரமாக வராரு. வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஆம்புலன்ஸ் உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு செத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. இவங்க இந்த பொண்ணு படுத்த படுக்கையாக இருக்குன்னு ஒன்று ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை நாங்கள் பொறுமையாக நாங்கள் நீங்கள் வந்து பாருங்க, அந்த அளவுக்கு சீரியஸாலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. டாக்டர் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வராரு. வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொன்னவன காயத்ரி ஒரு ஆக்டிங் அங்கே போடுறாங்க. இன்னும் இறந்துருச்சு என்னங்க சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது, இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டாக்டருக்கு சந்தேகம் அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸை கால் பண்ணுறாங்க. போலீஸ் டைரெக்டாக பாராமெடிக்ஸோட வராங்க. அந்த பொண்ணு இறந்துருச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துட்டே இருந்துச்சு, இந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னே தெரில, சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பேசிட்டுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக கேஸை க்ளோஸ் பண்ணுற நிலமையில் போலீஸ் ஒருத்தங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி இருந்திருக்குல்ல, சிசிடிவி இருந்த தடங்களை பார்க்குறாங்க. இப்போ வந்து அவங்களோட கணவன் வந்து இருந்த வீட்டுக்குள்ளே இருந்த சிசிடிவி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அதை மாட்டி வச்சிருந்த அந்த ஆணியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இருந்திருக்கு. என்னடா இது இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டை கம்ப்ளீட்டாக தேடி பார்க்குறப்போ சிசிடிவியோட ஸ்டோரேஜ் கிடச்சிருக்கு. சிசிடிவியில் வந்து டேட்டாலாம் ஸ்டோர் ஆகிருக்குல்ல, அது வந்து கிடச்சிருக்கு. இதை போட்டு பார்க்குறப்போ தான் இந்த குடும்பமே வந்து அந்த ஒரு பொண்ணை போட்டு என்ன சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. நிறைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறப்ப வந்து காயத்ரி பியாங்கை போட்டு மிதிச்சுட்டு இருக்கப்போ அவங்களோட 1 வயசு குழந்தை வந்து அங்கே தவழ்ந்து போயிட்டு இருக்குது. அதை கூட கண்டுக்காமல் போட்டு மிதிச்சுட்டு இருக்கிறத வந்து நம்மளால் வீடியோவில் பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு கொடுமை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சவனா இங்கே மேலே வந்து கேஸ் போடப்படுது. அவங்கள 3 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. 3 பேருமே வந்து கேஸ் ஆரம்பிக்கப்படுது. இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷமாக ஏன் அதை நம்ம தண்டிக்க மாட்டேங்கிறாங்க, இதான் தெளிவாக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறவங்க, காயத்ரியை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க இவங்களுக்கு வந்து ஒரு டிஸார்டர் இருக்குது, அந்த ஒரு நோயினால தான் வந்து இவங்க வந்து ப்ராப்பராக வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க வேணும்னே பண்ணலை, இவங்க வேணும்னே வந்து கொலை பண்ணணும்னு பண்ணலை, இவங்களுக்கு ஒரு டிஸார்டர் ரொம்ப க்ளென்லினஸ் எதிர்பார்க்குற ஒருத்தங்களாக இருக்காங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சைக்காட்டிக்காகவும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதனால தான் இந்த பொண்ணை இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து இவங்களை பெருசாலாம் தண்டிக்கணும், ஒரு 14 வருஷம் ஜெயிலில் மட்டும் வச்சு திருப்பி விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு இருந்துக்கிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணாக இருந்தால் நீங்கள் இதை விட்டுருவீங்களா, வெளிநாட்டிலேருந்து வேலை செஞ்ச ஒரு பொண்ணுங்கிறதுனால தானே நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கீங்க, அப்போ எங்களோடதெல்லாம் உயிர் கிடையாது, உங்கள் நாட்டில் வந்து நாங்கள் வேலை செய்கிறோங்கிறதுக்காக நீங்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணலாமாங்கிற கேள்வியை அதர் சைடு எடுத்து வச்சுட்ருக்காங்க. காயத்ரிக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதாவது வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுட்ருக்காங்க. இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து மோஸ்ட் லைக்லி காயத்ரி வந்து ஒரு லைஃப் சென்டென்ஸ், வாழ்க்கை ஃபுல்லாக அந்த லைஃப் சென்டென்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஸோ ஆயுள் தண்டனை அதுதான் கிடைக்கும்ங்கிறது வந்து இப்போதைக்கு இருக்கிற எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வேலை செய்ய போகிறவங்க இருந்துக்கிட்டு சட்டங்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேலை செய்ய போகிறவங்க வந்து அடிமை கிடையாது, அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, காசு இல்லைங்கிறதுக்காக காசு இருக்கிறவங்க என்னனாலும் பண்ணலாமா, இன்னொரு ஒரு நாடுங்கிறதுக்காக அந்த நாட்டில் இருக்கிறவங்க வெளியிலேருந்து வேலை செய்ய வரவங்களை என்னனாலும் பண்ணலாமாங்கிற கேள்விகள் வந்து சிங்கப்பூரில் உயர்த்தி அதிகமாகிட்டு இருக்குது. இந்த கேள்விகள் வந்து உலகம் ஃபுல்லாக கேட்கப்படணுங்கிறது என்னோட கருத்து. அண்ட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து இதுக்கு கொடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறவங்க, இது வந்து சிங்கப்பூரில் நடந்த ஒரு கேஸ் வெளியே வந்திருக்கு, வெளியவே வராமல் எத்தனையோ கேஸ் இருந்திருக்கு, ப்ராபபிளி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கலனா இந்த கேஸையும் மூடியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போகிறவங்க வந்து துன்புறுத்தப்பட்டு வேலை செய்கிறவங்களாலே வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு இறந்து போகிறவங்கிறது சிங்கப்பூர்லன்னு மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. மிடில் ஈஸ்ட்டில் எத்தனையோ கேசஸ் இருந்துட்டுருக்கு, அப்பாவி தமிழியன்ஸ், அப்பாவி மலையாளிஸ், அப்பாவி தெலுங்குஸ், கன்னடி எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்களோ நம்மளுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல பார்க்கிறேன். Until then, bye, Madan Gowri signing off. Love you all. Cheers.